பரமக்குடி ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதிட வழங்கும் ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் வந்து கண் திருஷ்டி பாதிப்பிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதற்கு வந்து நிறைய வந்து பரிகார பூஜைகள் இருக்குது, பரிகார பொருட்கள்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது பிறர் வைக்கக்கூடிய அந்த கண் வந்து நமக்கு படாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கடை வச்சுருக்கோம், இல்லை அந்த கடையில் வந்து நம்ம வந்து வேலை செய்கிறோம், இல்லை ஒரு வீடாகவே வச்சுக்கிறோம். இப்போ ஒரு எதிராளி வந்து பொறாமை கண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து வரும்பொழுது வந்து நம்ம என்ன சொன்னோம் வந்து இந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு வந்து ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த கண் படும் பொழுது வந்து அந்த ஒளிவட்டங்கள் வந்து பாதிக்கும் பொழுது நமக்கு வந்து அது கண் திருஷ்டியாக மாறுது. அப்போ அந்த கண் திருஷ்டி பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதுக்கு வந்து சித்தர்களால் சொல்லப்பட்ட அதாவது சோத்து கற்றாழை என்று சொல்லக்கூடியது, அது வந்து கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான இடங்களில் வந்து அந்த வாசலை வந்து நம்ம வந்து கட்டலாம். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு வாசலை வந்து நம்ம வந்து ஒரு சோத்து கட்டாலை வந்து இந்த மாதிரி கட்டுறோம் அப்படிங்கும்போது வந்து அந்த பார்வைகளை வந்து அதை தடுத்து வந்து என்ன பண்ணோம்னா வந்து ரிட்டன் அதாவது திரும்ப வந்து அனுப்பி விட்டுரும். இது மாதிரி வந்து சோத்து கத்தாழை என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை செடியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து கருடக்கிழங்கு என்று சொல்லக்கூடியது. கருடக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கிழங்கு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அதே மாதிரி வந்து தரையில் வைக்க வேண்டியது கிடையாது. நம்ம வாசலில் தொங்க விட்டோம்னா வந்து காற்றில் இருக்கக்கூடிய நீர் சக்தியை அப்படியே இழுத்தே வந்து அது வந்து செடியாக வளரும். அந்த கருடக்கிழங்கு கூட வந்து இந்த மாதிரியான கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒன்று தான் வந்து. அதே மாதிரி வந்து படிகாரம் என்று சொல்லக்கூடியது, படிகாரமும் வந்து இந்த மாதிரி வந்து பொறாமை கண்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த படிகார கல்லுக்கு வந்து உண்டு. அது தவிர வந்து இப்போ இந்த மாதிரி கண் திருஷ்டி இயந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது இருக்குது. அதாவது இப்போ இயந்திரங்கள் என்று சொல்லும் பொழுது வந்து கண் திருஷ்டி இயந்திரம் அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரி யாராவது வந்து பார்வைகள் பொறாமை பார்வைகள் வரும்பொழுது அந்த இயந்திரங்கள் வந்து படும்பொழுது அதை திரும்ப வந்து அப்படியே அழைத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த கண் திருஷ்டி இயந்திரங்களுக்கு வந்து உண்டு. இது மாதிரி வந்து நிறைய வகைகளான மூலிகைகள் இருக்குது, நிறைய இயந்திரங்கள் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியில் இருந்து விலகி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை வந்து நம்ம வந்து நீக்கிக் கொள்ளலாம்.